வந்து 1 HP உங்களுக்கு. ஓகே, வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். டொமஸ்டிக் மாடல், டொமஸ்டிக் மாடல். சேம் டைம் ஹோட்டலுக்கு வந்து மசாலா கிரேவி எல்லாம் அரைக்கிறதுனால நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, நான் இதுலயும் அதே அரிசி, கோதுமை, கம்பு, தானிய வகை எல்லாமே அரைக்கிறது. பெர் ஹவர் கெபாசிட்டி வந்து 7 கிலோ வரைக்கும், கிரைண்டிங் கெபாசிட்டி அது 30 கிலோ, 30 கிலோ வரும். ஓ ஓகே, அதுக்கு மேலே இப்போ நம்ம 1 ஹவருக்கு வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் 20 கிலோ வரைக்கும், 20 கிலோ எடுக்கலாம். ஓகே, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா கமர்ஷியல், கமர்ஷியல் நம்ம பண்றோம். மாவு ரிலேட்டடா பிசினஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாவு ரிலேட்டடா பண்றவங்க பண்ணலாம், அப்புறம் பண்ண இந்த மாதிரி வச்சிருக்காங்க மாடுகள் தீவனம் அரைக்கிறதுக்கு வந்து இதுல யூஸ் பண்ணலாம். அரிசி கோதுமையும் அரைச்சு, அரிசி கோதுமையும் அரைச்சுக்கலாம். இந்த பிளேட் சைஸ் வந்து உங்களுக்கு 12 இன்சஸ் வரும், 12 இன்சஸ் வரும், 12 இன்சஸ். ஓகே ஓகே, இதுல 10 இன்சஸ்ல இருந்து இருக்கு, 12 14 16. கார்லிக் எல்லாம் பேஸ்ட் பண்றதுக்கு சாஸ் எடுப்பாங்க, தக்காளி சாஸ். ஓகே ஓகே, சாஸ்க்கு எல்லாம் இந்த மிஷின் யூஸ் பண்ணி எல்லாம். ஓகே ஓகே, ஹெவி டியூட்டி 5 HP மோட்டோட வரும். இப்போ ஹிந்தியில் பேசணும்னா பை ஆம்லோக்கே பஸ் பௌத் மெட்டீரியல், பல்வரைசர், கிரில் மிஷின், ஷவர்மா, ஹோட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸ், ஃபுட் மெஷினரிஸ் பூரா பண்ணாத்தே பன்வானே மே ரெடி ஸ்டாக் ஓகே தோ துரந்த் பேஜ் தேங்க அகர் நைகே தோ ஏக் ஹப்தா லேகே கா. ஹாய் காய்ஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு ஓவரால் 360. நம்ம குமார் ஃபுட் மெஷினரிஸ் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த செக்மெண்ட் வீடியோவில் பல்வரைசர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக வந்து கிரைண்டர் செக்மெண்ட் பார்த்தோம், மிக்சி கிரைண்டர் டில்ட்டிங் மாடல் எல்லா மாடல் பற்றியும் பார்த்தோம். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பல்வரைசர் பார்க்க போகிறோம். பல்வரைசரில் வந்து இவங்ககிட்ட நிறைய மாடல் இருக்கிறதுனால சின்ன 1 HP 2, 3, 4, 5 HP வரையும் வச்சுருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிஷின் வைஸும் காஸ்ட் வைஸும் எஃபெக்டிவாக கொடுக்குற மாதிரி நிறையா கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பாப்பநாயக்கம்பாளையத்தில் இருக்குது. நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுத்துறேன். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 1 HP டொமஸ்டிக் பல்வரைசர். இது ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா மல்லி மிளகாய், காய், கோதுமை எல்லாமே வீட்டிலேயே அரைச்சிக்கலாம். வெளியே போகணும், மாவு மில்லு போய் அடக்கி கொண்டு போகணும் அப்படின்னு இல்லை. இதெல்லாம் மாவு ஜூட் ஆகாது, லைஃப் வந்து நல்லா இருக்குது சார், சாப்பிட்றது டேஸ்ட் கிடைக்கும். மாவு வந்து கூலிங்காக இருக்குது. மற்ற இதில் மாவு பிளேட் மில்லாம் போட்டால் ஜூடு வரும். அதோட இது இப்போ இது வந்து ஆர்கானிக் டைப்பில் நல்லா இருக்குது. ஓகேண்ணா ஓகேண்ணா, ஆர்கானிக் மாதிரி மாவு ஜூடு இல்லாமல் பக்காவாக இருக்கும். வீட்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயும் இடமும் கம்மியாக பிடிக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குது. ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி, ஃப்ரிட்ஜ் மாதிரி, வாஷிங் மிஷின் பாக்ஸ் மாதிரி வந்துடும். ஓகே ஓகே, இதுலேயும் அதே மாதிரி தான். 5 சைஸ் நெட்டு வரும். ஓகே, நம்ம என்ன சைஸ், நைஸு, புட்டு மாவு, மிளகாய், மஞ்சள், அப்படி என்ன ஐட்டம் வேணாலும் அரைச்சிக்கலாம். ராகி, கோதுமை, ஓகேண்ணா ஓகே, அரிசி மாவு எல்லாமே புட்டு மாவுலேருந்து எல்லாம் அரைக்கலாம். டொமஸ்டிக் வீட்டிலே வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, மணிக்கு ஒரு 5 கிலோ வரைக்கும் அரைக்க, ஒரு மணி நேரத்துக்கு. ஓகேண்ணா, 5 கிலோ வரைக்கும் அரைச்சி. இது என்ன ப்ரைஸ்ண்ணா கொடுக்குறீங்க? இது ரேட்டு வந்து 15000 ரூபா. 15000 ரூபா. ஓகேண்ணா, இதுக்கு வாரண்டி எல்லாமே கொடுத்தோம். 1 இயர் மோட்டருக்கு வாரண்டி இருக்கு. ஓகேண்ணா ஓகே. இது வந்து 2 HP பல்வரிசர், 2-in-1 பல்வரிசர். இது ஓகேண்ணா. இது ஒரு மணிக்கு 7 கிலோ இருந்து 10 கிலோ வரைக்கும் அரைக்கலாம், ஒரு மணி நேரம். ஓகேண்ணா ஓகே, 7 கிலோல இருந்து 10 கிலோ வரைக்கும் எடுத்துக்கலாம். இது 2-in-1 தான், சட்னி, மசாலா, கிரேவியும் அரைச்சிக்கலாம், மிளகா, மல்லி எல்லாமே அரைக்கலாம். ஓகேண்ணா, அவங்க மற்ற எல்லாம் ஃபைன், மிளகா மட்டும் ஃபைன் வராது, லைட்டாக திரி திரி தான் வரும். ஓகே, மிளகா அரைக்கிறதுனால பிளேட் மில்லுன்னு போட்டால் தான் ஒன்று தான் நைஸ் கிடைக்கும். இந்த பல்வரிசரில் எது எடுத்தீங்கனாலும் ஃபைன் வராது, ஃபைன் வராது. ஆனால் லைஃப் வந்து இதை ஒருத்தரவு நல்லா இருக்கும். ஓகே ஓகே, 2 HP எவ்வளோ எவ்வளோ அரைக்க முடியுமோ அது அதுக்கு தான். 7 லிருந்து 10 கிலோ. 10 கிலோ. ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. இது இது வந்து 3 HP சிங்கிள் பேஸ், டபுள் ஸ்டேஜ். ஓகேண்ணா, டபுள் ஸ்டேஜா? டபுள் ஸ்டேஜ் அப்படிங்கன்னா உள்ள ஒரு லாக் எக்ஸ்ட்ரா வரும், சேம்பர் வந்து எக்ஸ்ட்ரா சேம்பர் வரும். ஓ, சேம்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவீங்க? டபுள் சேம்பர் இது. ஓகேண்ணா, வந்து ஃபைன் நல்லா கிடைக்கும், நல்லா ஃபைனாக கிடைக்கும். நம்ம ஒரு மணி நேரத்துக்கு 25-30 கிலோ வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு எடுக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. 3 HP சிங்கிள் பேஸ் வரும், ரேட்டு 45000 ரூபா வரும். 45000 ரூபா. இதோட என்னென்ன அட்டாச்மெண்ட்னா வரும்? சேம் அதே தான், அந்த 5 HP என்ன அட்டாச்மெண்ட் சொல்லணும் அது எல்லாமே போனலே, அந்த போனலே எடுத்து காமிச்சிடலாம். ஓகேண்ணா, பொண்ணுல இந்த நெட்டு, ஒரு பாத்திரம், இது அப்படியே செட் பண்ணுவோம். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இந்த 5 லேயரும் வந்துடும். அந்த இதில் வந்து பார்த்தா ஒரே அப்படியே இது, இப்போ மிளகா, மஞ்சள் அந்த மாதிரி பெரிய ஐட்டம் அப்படின்னா இந்த இதை மாட்டிட்டு, இப்போ மஞ்சள், மிளகா அந்த மாதிரி ஐட்டம், அதே மாதிரி சட்னி, கிரேவி, மசாலா எல்லாமே இந்த வழியில் போடலாம். ஓகேண்ணா, இதில் போடும்போது வந்துடும். இது பெரிய ஐட்டம் இதில் போட்டுட்டு அதுக்கடுத்து பின்னாடி பேக்கில் போடும்போது நைஸ் பாயிண்ட் கிடைக்கும். நைஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா. இந்த 5 அட்டாச்மெண்ட்டும் தந்துடுவீங்க? இந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்துடும். ஓகேண்ணா, இதுக்கு வந்து 6 சைஸ் வரும். 6 சைஸ். ரைட், மிஷினில் வந்துடும். இதே தான் இதுவுமா? இது எல்லாமே இந்த இந்த லைனில் இருக்க எல்லாமே அதே மிஷின் தான். ஓகேண்ணா ஓகேண்ணா, இது கூட அப்படியே செட்டாக தந்துடுவீங்க? செட்டாக வந்துடும். இதோட ப்ரைஸ் என்ன சொன்னீங்க? 45. 45.
இது வந்து 3 HP 3 HP லைட் டியூட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஹெவி டியூட்டி. இது லைட், இது வந்து லைட் டியூட்டி. லைட் டியூட்டி சிங்கிள் சேம்பர், அது வந்து டபுள் சேம்பர், இது வந்து சிங்கிள் சேம்பர் வரும். ஓகேண்ணா. அதில் என்ன அட்டாச்மெண்ட் காமிச்சனோ அதே சேம் அட்டாச்மெண்ட் இதில் வரும். ஓகே. இது ரேட் வந்து 25,000 ரூபா வரும். 25,000 ரூபா மணிக்கு 10 கிலோ இருந்து 15 கிலோ ஒரு மணி நேரத்துக்கு வரும். 10 கிலோல இருந்து ஹெவி டியூட்டி வந்து 20 லிருந்து 25 கிலோ வரைக்கும் வரும். அது வந்து 25 கிலோ எடுத்துக்கலாம். ஆமாம். இது வந்து 10 லிருந்து 15 25 லிருந்து 30 ஹெவிக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இதோட 3 HP தான், இது 3 HP தான். ஓகே. அது ஹெவி டியூட்டி லைட் டியூட்டி. ஆ ஓகேண்ணா. இது வந்து 4 HP 4 HP. ஓகேண்ணா. பல்வரைஸ் இல்லை, 4 HP சிங்கிள் பேஸ் தான். இது சேம் அது 3 HP. இது ஹெவி டியூட்டி. இது வந்து ரேட் வந்து 30,000 ரூபா வரும். 30,000 ரூபா 4 HP 30,000 ரூபா தான் வரும். அது 3 HP 40,000 ரூபா சொன்னது. இது 4 HP 30,000 ரூபா தான் வரும். ஓகே. வந்து லைட் டியூட்டி சிங்கிள் சேம்பர், அது டபுள் சேம்பர். ஓகே ஓகே ஓகே. அடுத்து இந்த பல்வரைசர் பற்றி சொல்லுங்கண்ணா. இந்த பல்லவர் சேர்ந்து 5 HP சிங்கிள் பேஸ் மோட்டார் இது. ஓகேண்ணா. ஒரு மணி நேரத்துக்கு 30 லிருந்து 40 கிலோ வரைக்கும் அரைக்கலாம். 30 லிருந்து 40 கிலோ வரையும் அரைக்கலாம். ஓகேண்ணா. இதுக்கு அதே அடுத்தது இதே 5 HP. ஓகே. 3 பேஸ் மோட்டர், 5 HP 3 பேஸ் மோட்டர். ஓகே. ஸ்டார்ட்டோட வரும். இது அதே மணிக்கு 40 லிருந்து 50 கிலோ. ஓகேண்ணா ஓகேண்ணா. இது கூட என்னென்ன அட்டாச்மெண்ட்டாக வரும்? இது அட்டாச் வந்து இது 2-in-1. இந்த பக்கம் மசாலா சட்னி போடுறதுக்கு ஒரு பொன்னல் வந்துடும். ஓகே. இதில் வந்து இப்போ வரமிளகா மஞ்சள் அந்த மாதிரி பெரிய ஐட்டமெல்லாம் இருந்தால் இந்த வழியில் போட்டால் பொடி பொடியாக உடச்சிக்கலாம். இந்த இருக்கிற பெரிய நெட்டு போட்டோம்னா. ஓகே ஓகே. அதுக்கேற்ற அதுக்கு அடுத்து பேக்கில் போட்டுவிட்டு நைஸ் நம்ம என்ன நைஸ் தேவையோ அந்த நெட்டு போடும்போது கரெக்டாக வந்துடும். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இதோட பிரைஸ் எவ்வளோண்ணா? இதோட பிரைஸ் 58 ரூபா வரும். 58. ஓகே. 2-1 தான். ஆ 2-1. இது 55. இது 58. இது வித் ஸ்டார்ட்டோட வந்துடும். ஓ ஓகே. ஃபுல் கிட்டோட கொடுத்துருவீங்க. ஆமாம். இது வந்து பிளேட் மில்லு 12 இன்ச். ஓகேண்ணா. இது 7 HP மோட்ரு. 7 HP மோட்டார். ஒரு மணி நேரத்துக்கு 50 லிருந்து 75 கிலோ வரைக்கும் அரைக்கலாம். 50 லிருந்து 75 கிலோ வரைக்கும் அரைக்கலாம். மிளகாலாம் நல்லா நைஸ் கிடைக்கும். இந்த இதை பொறுத்தளவுக்கு மல்லி மிளகா மஞ்சள் ராகி எல்லாமே அரைக்கலாம். எல்லா மெட்டீரியலும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இது வந்து எல்லாமே ஹெவி டியூட்டி. நம்ம ஓல்டு மாடல் பல்வரை லைட் மில் டைப். இந்த மில்லிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மில்லில் வச்சு யூஸ் பண்ணுவோம். நம்ம அரிசியாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், தூளாக இருக்கட்டும், மற்ற எல்லாம் யூஸும் மல்லி மிளகா எல்லா ஐட்டமும் அரைக்கலாம். இருக்கிறது நல்லா ஹெவியாக இருக்கும். ஒரு மாவு மில் போடுறாங்கன்னா அவங்களுக்கு இதுக்கு உண்டான பொருள் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இதோட ப்ரைஸ்ண்ணா? இது மோட்ரு எல்லாம் செட்டிங்கோடு சேர்த்து 80,000 ரூபா வரும். மோட்ரு பெல்ட் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். 80,000 ரூபா வரும் 5 HP மோட்டரோட. இதிலே பெரிய சைஸ் கேட்டாலும் நீங்கள் பண்ணி தருவீங்க? கேட்டால் கொண்டு இதுதான் நார்மல் அதிகமாக போகும். இதோட சின்னது இப்போ ரெடி பண்ணிட்டுருக்குறோம். 10 இன்ச் நிறைய பேர் வந்து சின்னது கேட்குறாங்க. 5 HP. ஓகே ஓகே. நான் ரெடி பண்ணிட்டுருக்குறோம். ஓகே ஓகே. இங்கே சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க. சின்னதெல்லாம் ரெடி பண்ணுறோம். ஒரு 10 நாள் 15 நாள் பண்ணி சிங்கிள் பேஸில் இதை மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஓகே ஓகே. இது வந்து 3 பேஸு. இது வந்து 3 பேஸு 7 HP. அடுத்து சிங்கிள் பேஸில் நல்லா எண்டோடு வர்றதுனால நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. ஒரு 10 நாள் 15 நாளில் புதுசாக பண்ணிடுவோம். சின்ன மிஷின் பண்ணிடுவோம். இது போக அதிக HP கேட்டாலும் நீங்கள் பண்ணி தருவோம். எவ்வளோ HP எவ்வளோ 50 HP 100 HP கேட்டாலும் பண்ணி தருவோம். எல்லா ஐட்டமும் கஸ்டமர் என்ண கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா. சார் எனக்கு பல்வரி இதெல்லாம் ஃபுட் கிரேடு மெட்டீரியல் எல்லாமே. ஓகேண்ணா. இது வந்து இந்த ஆர்கானிக் மருந்து அரைக்கிறதுக்கு இதெல்லாம் வருவாங்க. ஓகேண்ணா. ஓகே. அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு சாஸ் எடுப்பாங்க. தக்காளி சாஸ் ஓகே ஓகே. சாஸுக்கெல்லாம் இந்த மிஷின் யூஸ் பண்ணி எல்லாம் ஃபுட் கிரேடு வந்துடும். ஹெவி டியூட்டி 5 HP மோட்டரோட வரும். 5 HP மோட்டரோட வரும். ஆமாம். 5 HP மோட்டரோட வரும். ஓகே. கிராம்ப்டன் கிரீஸ் மோட்டர் தான் போட்டுருக்குறோம். கிராம்ப்டன் கிரீஸ் மாரத்தான் இந்த ரெண்டு தான் நம்ம பண்ணுறது எல்லாமே. ஓகேண்ணா ஓகேண்ணா. இது எல்லாம் ஃபுட் கிரேட் 304 மெட்டீரியல் தான். எல்லாமே ஃபுட் கிரேட் மெட்டீரியல்லாம் வந்துடும். இது காண்டாக்ட் பார்ட் ஃபுல்லாக 304 மெட்டீரியல். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆயில் இது வந்து ஆயில் கூலிங் வரும். ஓகேண்ணா ஓகேண்ணா. 24 hours போனாலும் அது இதெல்லாம் ஆயில் கூலிங்கில் வந்துடும். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஒரு மணி நேரத்துக்கு வந்து இந்த 50 லிருந்து 75 கிலோ வரைக்கும் வருவோம். இதில் ஒரு மணி நேரத்துக்கு கிடைக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 50 லிருந்து 75 கிலோ வரையும் எடுத்துக்கலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா. அதெல்லாம் அப்படி ஆர்கானிக் ஐட்டங்கள் எல்லாம் ஹெவியாக இருக்கும். ஐஸ் ஸ்பிரே பக்காவாக இருக்கும். இது என்ன ப்ரைஸ் நான் கொடுக்குறீங்க? இது வந்து 75,000 ரூபா வரும். 75,000 ரூபா வரும். 75,000 ரூபா. ஓகேண்ணா ஓகேண்ணா. எல்லாம் குட்கிரே இல்லை 304 மெட்டீரியல் எல்லாமே திக்னஸ் 6 இன்ச் திக்னஸ் ஒரு பிளேட்லேருந்து உள்ள ஒரு டீத்தெல்லாம் 5 8 3/4 இன்ச்சோட கொஞ்சம் கம்மி. எல்லாமே ஹெவி டியூட்டி தான். ஓகேண்ணா ஓகேண்ணா. இதுலேயே பெரிய சைஸ் வேணாலும் இதில் வந்து இவங்களுக்கு 5 HP 50 HP 100 HP கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ பண்ணி கொடுக்குறது நாங்கள் ரெடி. ஓகேண்ணா. எல்லா சைஸும் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி மிஷினோட சைஸும் மாறும், மோட்டர் கெப்பாசிட்டி எல்லாமே மாறும். ஓகேண்ணா. மணிக்கு 50 கிலோலேருந்து 1 டன் அரைக்கிற வரைக்கும் வரும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஓகேண்ணா. கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். சரிண்ணா சரிண்ணா.
பல்வரைசர் வந்து எல்லா டைப்பான பல்வரைசரும் காமிச்சிருங்க. ஆமாம் ஓகே. இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களும் ஓகே, வெளியூர்லேருந்து இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து கால் பண்ணுறாங்க, நார்த்லேருந்து கால் பண்ணுறாங்க, ஆல் ஓவர் இந்தியா நம்ம சப்ளை கொடுக்குறாங்க, நம்மக்கிட்ட லாங்குவேஜும் தெரியும். இப்போ ஹிந்தியில் பேசணும்னா பை ஹம்லோக்கே பஸ் பௌத் மெட்டீரியல் பல்வரைசர், கிரில் மிஷின், ஷவர்மா, ஹோட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸ், ஃபுட் மிஷினரிஸ் பூரா பண்ணாத்தே பன்வானே மே ரெடி ஸ்டாக் ஓகே தோ துரந்த் பேஜ் தேங்க அகர் நைகே தோ ஏக் ஹப்தா லேகேகா அகேன்ஸ்ட் ஆர்டர் மே பன்வாக்கி பேஜ்னா படுத்தா. பெங்களூர்லேருந்து அந்த மாதிரி யாராவது கூப்பிட்டாங்கன்னா நம்ம மாதிரி எல்லா மிஷினும் இது, இங்கே பல்வரைசரோ கிரில் மிஷினோ ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இது ரெடி இதே ஒன் திவசல்லே ஆகிடுத்து, ட்ரான்ஸ்போர்ட் ஆகிடுத்து. ஓகே இல்லாந்திர எகைன்ஸ்ட் ஆர்டர்மே பண்ணுவானே படுத்து நமக்கு ஒன்று இரண்டு மூணு திவசம் ஆகுது அஷ்டே. ஓகே யாரும் யாரும் கோச்சிக்காதீங்க, தமிழ் பேசுகிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கஸ்டமர்ஸ் வந்து, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுனால நான் அந்த மாதிரி கேட்டேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணலாம், இல்லை வேறு ஸ்டேட்டு இங்கே வந்து கனடாக்கே நிறைய ரெண்டு மூணு மிஷின்ஸ்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. வெளியூர் வெளி ஸ்டேட்டில் இல்லை அதர் கண்ட்ரிஸும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். அவங்க வந்து இண்டிவிஜுவலாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கோடு இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். ஓ அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே நீங்கள் எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணலாம், அதுக்கு தான் நான் கேட்டேன். பல்வரைசர் வந்து எல்லாமே ஷிப்மெண்ட் பண்ணிடுங்க. ஓகேண்ணா. ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாப்பநாயக்கம்பாளையம் குமார் ஃபுட் மிஷினரிஸ். இவங்க வந்து மேனுஃபேக்சரர், அதனால தான் இவ்வளோ மாடல்ஸ் வந்து கஸ்டமைஸாக கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ ஸ்டாக் இவங்ககிட்ட ரெடியாக இருக்குது. நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கன் வந்துன்னா போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து கமெண்ட்ஸ். பாய்.